Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாம் சந்திரகுப்தாவோட அரசவேல இருந்த நவரத்னாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரண்டாம் சந்திரகுப்தா குப்தா என்பயரில் ஒரு மிக முக்கியமான ஒரு மன்னர். இவர் கிபி 380 டு கிபி 415 இந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரை வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரோட அரசவேல இருந்த இந்த நவரத்னாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னாக்கி காளிதாசாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காளிதாசா ஒரு சாக்ஸ்கிரித் போயட், அதாவது வடமொழி புலவர். அண்ட் வந்து இவர் ஒரு டிராமாட்டிஸ்ட், நாடக ஆசிரியரும் கூட. இவர் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு அண்ட் எபிக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் எழுதின ஃபேமஸ் நாடகங்கள்னு பார்க்கும்போது சாகுந்தலம், மாளவிக அக்னிமித்ரம், விக்ரமாங்க ஊர்வசியம் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் வந்து இவர் எழுதின ஃபேமஸ் எபிக்ஸ் இதெல்லாம்னா ரகுவம்சம், குமாரவம்சம், இது தவிர இவர் வந்து மேகதூதம், ரிதுசம்காரம் இதை மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. இவரை வந்து இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹரிசேனா. இவரும் வந்து ஒரு வடமொழி புலவர் தான். ஆனால் வந்து இவர் இதில் மட்டும் இல்லை, இவர் இன்னும் ரெண்டு ஃபீல்டில் எக்ஸ்போர்ட்டாக இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கல்ப்சர், அதாவது சிற்பக்கலைகள்லையும் அண்ட் ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையிலையும் இவர் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருந்தார். இவர் வந்து சமுத்திரகுப்தா, அதாவது இந்த இரண்டாம் சந்திரகுப்தாவோட சந்திரகுப்தாவுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண சமுத்திரகுப்தாவோட அரசவையில் இவர் வந்து அரசவை புலவராக இருந்திருப்பார். அவரோட அந்த அலகாபாத் கல்வெட்டை வந்து இவர் தான் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அமரசிம்கா. இவர் வந்து ஒரு லெக்சிகோகிராஃபர், அதாவது அகராதியலாளர். இவர் வந்து இந்த சந்திரகுப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இவர் ஒரு ட்ரெஷரராக இருந்திருப்பார். அண்ட் வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது இவர் வந்து அமரகோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ்கிரித் தெசாரஸ் ஒன்று வந்து எழுதியிருப்பார். இது வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது தன்வந்திரி. இவர் வந்து ஒரு மருத்துவர் அண்ட் வந்து இவர் வந்து ஒரு பிசிஷியனும் கூட. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதத்தின் தந்தை வந்து இந்த தன்வந்திரி தான். நம்ம வந்து ஏன்ஷியன் இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸ் பிசிஷியன் கேள்விப்பட்டிருப்போம், சுஷிருதா. இந்த சுஷிருதா வந்து இந்த தன்வந்திரியோட இந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த சுஷிருதா. இவரை வந்து இந்த தன்வந்திரியை வந்து ஒரு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சர்ஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது காக்கா பானகா. இவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், அதாவது ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம். இவரும் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அதோடய பேர் என்ன அப்படின்னா ஜோதி சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து சன்கு. இவர் வந்து ஆர்கிடெக்ட், அதாவது கட்டிடக்கலை நிபுணர். கட்டிடக்கலையில் வந்து இவர் வந்து ரொம்ப சிறந்தவர். இவர் வந்து ஷில்ப சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வராகமீரா. இவர் வந்து ஒரு வானியலாளர், அதாவது அஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியனும் கூட. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது இவர் வந்து ரெண்டு நூல் எழுதியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று வந்து பிரகத் சம்ஹிதா, இது வந்து ஒரு சான்ஸ்கிரித் லிட்ரேச்சர். அண்ட் இன்னொன்று வந்து பஞ்ச சித்தாந்திகா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக உள்ள ஒரு புக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வாராச்சி. இவர் வந்து ஒரு இலக்கண ஆசிரியர் அண்ட் வந்து இவர் ஒரு சமஸ்கிருத ஒரு புலவரும் கூட. இவர் வந்து வியாக்கரணா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விட்டல் பட்டா. இவர் வந்து ஒரு மெஜிஷியன், அதாவது மேஜிக் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள, அதாவது மாய வித்தைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். இவரோட புக்கோட நேம் என்ன அப்படின்னாக்கி மந்திர சாஸ்திரா அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. இவ்வளோதாங்க இந்த இரண்டாம் சந்திரகுப்தாவோட இந்த அரசவேல இருந்த நவரத்னாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.